அறுவை மருத்துவத்தில் உள்ள நோய்களுக்கான மருந்துகள். முதலில் வீக்கம் அல்லது தடிப்பு, பேதி உண்டாக்கும் மருந்துகள். வெள்ளை எண்ணெயை கால் முதல் ஒரு அவுன்ஸ் வரை தரலாம். அல்லது அகத்தியர் குழம்பு அல்லது கௌசிகர் குழம்பை கால் முதல் ஒரு குன்றியளவு துணை மருந்தாக பனைவெல்லம், சுக்கு சாந்து ஆகியவற்றுடன் சேர்த்து தரலாம். சாரும் செந்நீரை சுத்தி செய்ய கந்தக ரசாயனம், ரசகந்தி மிளகு, கந்தக சுடர் தைலம், அயச்செந்தூரம், அயகாந்த செந்தூரம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை தரலாம். வெளிமருந்தாக வலி வீக்கத்திற்கு ஆளிவிதை போன்ற எண்ணெய் பசையையும், அழல் வீக்கத்திற்கு சந்தனம் செம்மண் இரண்டையும் சேர்ந்த சாந்தையும், ஐய வீக்கத்திற்கு சுண்ணாம்பு தேன் இரண்டையும் குழப்பி இடலாம். அடுத்ததாக கட்டிக்கான மருந்துகள். கட்டிகள் தோன்றும் போது செய்யும் மருத்துவம். கட்டிகள் தோன்றும் போது கொடுக்கும் கழிச்சல் மருந்துகள். சாரணை கள்ளி தைலம் 10 முதல் 40 துளிகள், மிசி தண்ணீர், சோம்பு தீநீர், பன்னீர் ஏதாவது ஒன்றில் தரலாம். கலர்ச்சி எண்ணெயை 1/2 முதல் 1/4 அவுன்ஸ் வரை தரலாம். அல்லது மெருவள்ளி தைலத்தை 1/2 முதல் 1/2 அவுன்ஸ் வரை தரலாம். அல்லது வெள்ளை எண்ணெயை 1/2 முதல் 1 அவுன்ஸ் வரை தரலாம். அல்லது வாதனாச தைலத்தை 1/2 முதல் 1 அவுன்ஸ் வரை தரலாம். சௌரி பழ தைலத்தை மேலுக்கு பூசலாம். குருதியை சுத்தம் செய்யும் மருந்துகள். கந்தக ரசாயனம் 5 முதல் 10 குன்றி வரை தரலாம். கந்தக மிளகு 2 முதல் 3 மிளகளவு வரை தரலாம். கந்தக சுடர் தைலம் 3 முதல் 10 துளிகள் சர்க்கரையில் தரலாம். பரங்கிப்பட்டை ரசாயனம் 1/2 முதல் 1 வராக நிலையை தரலாம். கட்டியின் துவக்க நிலையில் மறையும்படி செய்யும் பரிகாரங்கள். ஒட்டடமிடும் சரக்குகளும் கட்டி வகையும். வலிக்கட்டிக்கு ஆமணக்கு, அந்திமல்லி, தழுதாளை, ஊமத்தை, துத்தி, சீந்தில் ஆகிய இலைகளில் ஏதாவது ஒன்றை ஆமணக்கு நெய்யில் வதக்கி ஒட்டடமிடலாம். அழல்கட்டிக்கு வெந்நீர் ஒட்டடமிடலாம் என்றும் ஒரு சிலர் ஒட்டடமிடக் கூடாது என்றும் கூறுகிறார்கள். ஐயக்கட்டிக்கு தவிடு, மஞ்சள், செங்கல் தூள் ஆகியவற்றை வறுத்து ஒட்டடமிடலாம். மேல் பூச்சாக கட்டியை மறைக்க வெள்ளைப்பாடான மெழுகு பயன்படுகிறது. கட்டிகள் பழுத்து வரும்போது இடும் பூச்சிகள். விடமுங்கில் கிழங்கை அணலில் வாட்டி கட்டலாம், கட்டி உடைந்துவிடும். அந்திமல்லி இலையை காடியில் வேக வைத்து கட்டலாம். அன்னபேதியை நீர் விட்டு அரைத்து சுட வைத்து பூசலாம். துத்தி இலையை ஆவியில் வேக வைத்து மஞ்சள் பொடி சேர்த்து ஐயக்கட்டிக்கு கட்டலாம். ஆளிவிதை மாவு களியை கட்டலாம். துத்தி இலையை சோற்றுடன் சேர்த்து வேக வைத்து அரைத்து கட்டலாம். பால் சாம்பிராணி, படிகாரம், சூடன் ஆகியவற்றை 4:2:4 என்ற பங்கில் வைத்து கட்ட கட்டி உடையும். அடுத்ததாக புண்களுக்கான மருந்துகள். துர்நாற்ற புண்களுக்கு புகையாக கந்தகம், அகில், தேவதாறு ஆகியன சேர்ந்த மருந்துகளும், தொற்றுநோய் காலத்தில் புண்களுக்கு புகை, கண்டங்கத்திரி, பேய்ப்பிற்கு பேய்ப்புடல், உலர்ந்த வேப்பிலை ஆகியவற்றால் ஆன புகையை இடலாம். புண்கள் உள்ளபோது உடற்கட்டுகளை வண்ணைப்படுத்தும் மருந்துகள். சாரத்திற்கு கந்தகம், பரங்கிப்பட்டை. செந்நீரை வண்ணைப்படுத்த இரும்பு, செம்பு, ஈயம், கந்தகம், நீரடிமுத்து, செங்கொட்டை. தசை மூளையை வண்ணைப்படுத்த இரும்பு, செம்பு, ரசம், பவளம். புண்கள் தோன்றியவுடன் கழுவும் மருந்துகள். வலிப்புண்ணிற்கு ஆல், அரசு, அத்தி, இத்தி போன்ற பாலுள்ள மரங்களினுடைய குடிநீர்கள். அழல் புண்ணுக்கு அதிமதுரம், தேய்ப்புடல், வேம்பு, நிலவேம்பு போன்ற கசப்பும் இனிப்பும் உள்ள குடிநீர்கள். ஐயப்புண்ணிற்கு முக்கடுகு, முப்பிளையால் ஆன சிறிது காரமும் துவர்ப்பும் உள்ள குடிநீர்கள். அழல் புண்ணிற்கும் வலிப்புண்ணிற்கும் குளிர்ந்த நீரும், அழல் புண்ணிற்கும் ஐயப்புண்ணிற்கும் வீரநீர் மற்றும் படியார நீரும் பயன்படுகிறது. புண்களினுடைய மலினம் மற்றும் பதனடைந்த உடற்கட்டுக்களை வெளிப்படுத்தும் மருந்துகள். வலிப்புண்ணுக்கு நெய்ப்புத்தன்மையுள்ள மருந்துகளையும், அழல் புண்ணுக்கு கழிம்புகளையும், ஐயப்புண்ணுக்கு காரங்களையும் இடலாம். புண்களில் இருந்து கெட்ட தசைகளை நீக்கும் மருந்துகள். வலிப்புண்ணில் கெட்ட தசை தானாகவே வெளிவந்துவிடும். அழல் புண்ணில் துருசை உபயோகித்து அன்னவேதி நீரால் கழுவலாம். ஐயப்புண்ணில் நாயுருவி உப்பை மட்டுமே பயன்படுத்தலாம். புண்ணை நிரவ வைக்கும் மருந்துகள். வலிப்புண், எண்ணெய், தேங்காய் நெய், அழல் புண் மருந்து நெய்கள். வலிப்புண், அழல் புண் அமிர்த மெழுகு, ஐயப்புண் தேன், துவர்ப்பு குடிநீரில் துணியை நனைத்து வைத்தல், வெங்காரப்பச்சை, மாசிக்காய்,
கடிக்காய், களிப்பாக்கினுடைய தூவுபொடிகள், புண் உண்டான இடத்தில் தோலின் நிறத்தை திரும்ப பெறச் செய்யும் மருந்துகள், யானை தோல் கருக்கு, தேங்காய் எண்ணெய் இரண்டையும் போடலாம். மருதோன்றி மணப்பாகை பூசலாம். இழுப்பை பட்டை பூச்சை பூசலாம். புண் உண்டான இடத்தில் மயிர் முளைக்க யானை மயிர் அல்லது யானை தந்தத்தை சுட்டு கறியாக்கி தேங்காய் நெய்யில் குளைத்து பூசலாம். அடுத்ததாக சிலை புண்களுக்கான மருத்துவம். மலினங்களை வெளிப்படுத்தும் மருந்துகள். வலிச்சிலை புண்ணுக்கு காரத்துடன் மருந்தெண்ணெயை சேர்த்து இடலாம். அழல் சிலை புண்ணுக்கு காரத்துடன் ஆவின் நெய்யை சேர்த்து இடலாம். ஐயச்சிலை புண்ணுக்கு காரத்தை மட்டும் பயன்படுத்தலாம். சிலை புண்ணில் உள்ள கெட்டு போன தசைகளை வெளிப்படுத்த ஊன்பூச்சி தைலம் பயன்படுகிறது. ஊன்பூச்சி தைலத்தில் சேருவன சங்கு சுட்ட பொடி, சென்னாயிருவு சாம்பல் உப்பு, எள்ளுக்காய் தோல் சாம்பல் உப்பு முதலியன. சிலை புண்கள் புறையோடி வேறொரு இடத்தில் முகம் காண்பித்தால் உள்ளுக்கு பூவரசம் பட்டை தைலத்தையும் வெளியே பூதகரப்பான் பட்டை தைலம் அல்லது மெழுகு தைலம் மற்றும் புங்கத்தைலம் சேர்ந்த பீச்சை இடலாம். கட்டி உடைந்து சிலை புண் உண்டானால் வெள்ளி சலாகையால் ஆழம் காண வேண்டும். கார சிலையால் புண்ணை ஆற்ற வேண்டும். சிலை புண்களை பெருக்க நாயுருவி உப்பு, எள்ளுக்காய் தோல் உப்பு, வேப்பெண்ணெய் அல்லது எல் எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து இடலாம். புண்ணை ஆற்ற பச்சை எண்ணெயை வழங்கலாம். துருசை ஒரு எடையும் மஞ்சளையும் உத்தாமணிப்பால் எருக்கம்பாலில் கலந்து நூலை நனைத்து அதில் எடுத்தலே காரநூல் செய்யும் முறையாகும். காரநூலால் அறுபட்ட புண்ணிற்கு புங்கு நெய் பயன்படுகிறது. அடுத்ததாக மூலத்திற்கான மருந்துகள். மூலத்தில் மலக்கட்டுக்கான மருந்துகள். மூலக்குடாரணை, பன்னீர்பூ தேனூரல், பன்னீர்பூ மொட்டு, கொட்டை திராட்சை, ஆல்பகரோ பழம், பழங்கள் சேர்ந்த பேதி மருந்துகள் பயன்படுகின்றன. மருந்து வகைகள். நாயுருவி நெய் ஆறரை குன்றி ஒரு வேளை தரலாம். கோப்பிரண்டை சூரணத்தை 1.25 முதல் 1 வராக நடை வரை தரலாம். நத்தை லேகியம் புண்ணை அளவு 2 வேளை தரலாம். ஆமை லேகியம் வளர்ந்தவர்களுக்கு கொட்டைப்பாக்களவு, குழந்தைகளுக்கு புண்ணை அளவு 2 முதல் 3 வேளை தரலாம். கருணை சூரணம் 1/2 முதல் 1 கொட்டைப்பாக்களவு தரலாம். நாயிருவி நெய்யை உண்டதும் வெந்நீரை குடிக்க வேண்டும். கோப்பிரண்டை சூரணத்தின் அனுபானம் உண்ணி, இஞ்சி நீர், சுக்கு நீர், சர்க்கரை, வெல்லம், சிற்றாமணுக்கிணை, வெந்நீர் முதலியன. நத்தை லேகியம் இரத்த மூலத்திற்கு மிகவும் சிறந்தது. ஆமை லேகியம் உண்ணும்போது இச்சாபத்தியம் இருக்க வேண்டும். மூலத்திற்கு வேறு சில உள்மருந்துகளை கூறும்போது வெள்ளிய பற்பத்தை தேற்றாங்கேகியத்தில் தரலாம். நாகச்செந்தூரம், ரசகந்தி மிளகு, அக்னிகுமாரன் ஆகிய மருந்துகளையும் தரலாம். மூலத்திற்கு வெளிமருந்துகள். கோவையிலை சாற்றில் கம்பை வேக வைத்து முளை மூலத்தின் மீது கட்டலாம். காட்டாமணுக்கு இலையை ஆமணுக்கு நெய்யில் வதக்கியோ காடி நீரில் வேக வைத்தோ கட்டலாம். ஆல், அரசு, அத்தி ஆகிய மரப்பட்டைகளினுடைய குடிநீரை மூலத்தின் மீது 12 நாட்கள் 2 வேளை கழுவி வரலாம். மேலும் சிவகரந்தை, விஷ்ணுகரந்தை இரண்டையும் சேர்த்து சுண்டை அளவு 2 வேளை பத்தியமின்றி உண்ணலாம். புளிய இலை, துத்தி இலை, முசுமுசுக்க இலை சாற்றில் வெள்ளை பாடானத்தை 1 வராகன் அளவு கலக்கிய பிறகு சூடான செங்கல்லை அதில் போட்டால் அதிலிருந்து எழும் ஆவியை மூலத்தின் மீது பிடிக்கலாம். சந்தனத்தை பன்னீரில் இழைத்து வடிகட்டிய பின்னர் அதிலிருந்து வடியும் நீரில் கோமூத்திர சிலாசத்தை இழைத்து மூலத்திற்கு பட்டிடலாம். வீக்கத்துடன் உள்ள மூலத்திற்கு துத்தி இலையை வேக வைத்தோ அல்லது ஆமணக்கு நெய்யில் வதக்கியோ கட்டலாம். செந்து மூலத்திற்கு புகையாக மனித எலும்பு பொடி, ஈயம், பெருச்சாலி மலம், வகைக்கு 10 பங்கு, வீரம் 1 பங்கை புளியந்தணலில் இட்டு வரும் புகையை காட்டலாம். மூலத்தில் அறுவை செய்வதால் ஏற்படும் பக்க விளைவுகள் ஆண் தன்மை குறைதல், எருவாய் எரிச்சல், மலநீர் கட்டு, கீழ்குடலில் ஒளி, நாள்பட்ட வலி முதலியன. அடுத்ததாக அற்ப விரணங்கள். கொப்புளம், சந்தனச்சாந்து, வெங்காரப்பொடி, தேங்காய் நெய் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். முகப்பரு, சந்தனப்பசை, சங்குப்பசை, புணுகுடன் நண்டுக்கல்லை அரைத்து பூசலாம். சங்கு ஊறிய நீரால் முகத்தை கழுவலாம். சங்கை தாய்ப்பாலில் இழைத்து கருவேப்பிலை சேர்த்து அரைத்து பூசலாம். பசலைக்கீரையை வேக வைத்து பசுவெண்ணெயில் அரைத்து பூசலாம். பழம் பாசியை அரைத்து பூசலாம். உமிழ்நீரை தடவலாம். தேங்காய் பாலை காய்ச்சி எடுத்த எண்ணெயை தடவலாம். பவளப்பற்பம், சங்குப்பற்பம் மற்றும் கந்தகம் சேர்ந்த மருந்துகளை தரலாம். தவளைச்சொறி, பனி நீரை தடவலாம்.
பிரம்மந்தண்டு விதைக்குழி தைலத்தை தடவலாம். பசலைக்கீரையை வெங்காரத்துடன் அரைத்து பூசலாம். அக்குள் கட்டி வெண்ணெயை செம்மண்ணுடன் அரைத்து பூசலாம். அமுக்குரா கிழங்கை பழச்சாற்றில் அரைத்து பூசலாம். அக்குள் நிலப்பூசணை கட்டி மூங்கில் பாக்கு மரக்கட்டைகளை கும்பி சாம்பலில் வேக வைத்து கட்டிகளுக்கு ஒட்டடமிடலாம். மஞ்சள் துத்தி சுண்ணாம்பு ஆகியவற்றை சேர்த்து அரைத்து அக்கில் நிலப்பூசணை கட்டி மீது பூசலாம். அக்கில் எரிச்சல் கட்டிக்கு ரசம் சேர்ந்த களிம்புகளை குளிர்ச்சியுடன் பூசலாம். புற்றுநோய்களுக்கு ரசம் கந்தகம் சேர்ந்த மருந்துகளை உள்ளுக்கு வழங்கலாம். ஆணிக்கு நகம் வாங்கும் கருவியினால் உறிஞ்சி எடுக்கலாம். பச்சை எருவையை பயன்படுத்தலாம். நகைச்சுற்றுக்கு எலுமிச்சை அல்லது குமிழம்பழத்தை செருகி வைக்கலாம். விரலின் மீது சுடு சாம்பலை கட்டி அந்த விரலை வெந்நீரில் மூழ்கி வைக்கலாம். சுடு சாம்பலை தண்ணீரில் கரைத்து கொதிக்க வைத்து அதில் விரலை மூழ்க விட்டு எடுத்ததும் ஆமணக்கு நெய்யை தடவலாம். சேற்று புண்ணுக்கு நமைச்சல் இருக்கும்போது புளியந்தளிரை வேக வைத்த நீரால் கழுவி புளியங்காயை சுட்டு கட்டலாம். கடுக்காய் காய்ச்சி கட்டி மாசிக்காயை அரைத்து பூசலாம். அமிர்த மெழுகு கிளிஞ்சல் மெழுகை சேற்று புண்ணுக்கு மேலே பூசி வரலாம். மருவுக்கு குதிரை மயிரை கட்டிவிடலாம். மொச்சை கொட்டையை அரைத்து பூசலாம். சவுக்காரம் சுண்ணாம்பு இரண்டையும் சேர்த்து அரைத்து பூசலாம். வரவு கொப்புளத்திற்கு வெங்காரப்பொடியை தேங்காய் நெய்யில் குழைத்து பூசலாம். அடுத்ததாக பௌத்தரத்திற்கான மருந்துகள். உள் மருந்துகள்: சந்தரச பற்பத்தை அரிசி எடை பனைவல்லத்தில் காலையில் 3 நாட்கள் தரலாம். கலர்ச்சி தைலத்தை அரை முதல் 1 தேக்கரண்டி அளவு தரலாம். லிங்கச் செந்தூரத்தை 1 முதல் 2 அரிசி அளவு 5 முதல் 10 துளி அந்த தைலத்தில் தரலாம். சண்டமாருத செந்தூரத்தை 1/2 முதல் 1 அரிசி எடை பனைவெல்லம் தேன் தாய்ப்பால் ஆகியவற்றில் தரலாம். செய்யரச பற்பத்தை 1/2 முதல் 1 கடுகளவு தேன் நெய் தாய்ப்பால் ஆகியவற்றில் தரலாம். தங்கப்பற்பத்தை 1/2 அரிசி அளவு தேனில் 10 நாட்கள் தரலாம். நாகப்பற்பத்தை 1/2 அரிசி அளவு பனை வெள்ளத்தில் 48 நாட்கள் தரலாம். பரங்கிப்பட்டை பதங்கத்தை 1/2 குன்றியளவு பாலில் தரலாம். காந்தப்பற்பத்தை குன்றியளவு அக்கமணி இழைத்த நீரில் 2 வேளை 30 நாட்கள் தரலாம். பௌத்திர உள்மருந்துகளின் சிறப்புகள்: சண்டரச பற்பத்தை காய்ச்சலுக்கும் தரலாம். செய்யரச பற்பத்தை புண்களுக்கும் தரலாம். பிரம்மந்தண்டால் செய்த தங்கப்பற்பம் பௌத்திரத்திற்கு நேர் மருந்தாக பயன்படுகிறது. இதை உண்ணும்போது மறுபத்தியம் இருக்க வேண்டும். நாகப்பற்பம் உண்ணும்போது இச்சாபத்தியம் இருக்க வேண்டும். பௌத்திரத்திற்கான வெளிமருந்துகள்: துத்தி இலை களியை கட்டிய பிறகு சிலை தைலத்தை பூசலாம். பன்றி புட்டை புகை, வேப்பம்பட்டை தணலில் உருவாக்கிய நரியச்ச புகை, அகத்தியர் குழம்பு புகைகள் பயன்படும். பன்றி குடல் ஆவியை காட்டலாம். ரணத்திற்கு விரண சஞ்சீவி தைலத்தை போடலாம். காரநூலால் அறுபட்ட புண்ணிற்கு புங்கு தைலம் 1 பங்கு மெழுகு தைலம் 1/10 பங்கு சேர்த்து பூசலாம். பௌத்திர களிம்பை பற்றி கூறும் நூல் அகத்தியர் ரணவைத்தியம் ஆகும். இதில் சேரும் சாறு வெற்றிலை சாறு, சேரும் நெய் வேப்பனை, வேர்ப்பட்டைகள் 8 பெருந்தும்பை வட்டக்கிழுகிழுப்பை. அடுத்ததாக மேகக்கட்டிகளுக்கான மருந்துகள். முதலில் உள் மருந்துகள்: தங்கம் வங்கம் காந்தம் ரசம் அப்ரகம் சேர்ந்த பற்பச்செந்தூரங்கள். மேகாரி தைலத்தை 1/2 முதல் 1 பழம் 4 நாட்களுக்கு 1 முறை தரலாம். பூரப்பற்பத்தை 1/2 முதல் 1 குன்றியளவு சிற்றாமணக்கு நெய்யில் தரலாம். மலக்கட்டு தீரும். சிறுநீரில் உள்ள சர்க்கரையின் அளவை பூரப்பற்பம் குறைக்கும். லவங்க லேகியத்தை கலர்ச்சி அளவு 2 முதல் 3 வேளை தரலாம். பெண்போகம் உப்பு புளி ஆகியவற்றை நீக்க வேண்டும். மேகக்கட்டிகளுக்கான வெளிமருந்துகள்: பிரையம்பட்டை பால் அதாவது குட்டிப்பலா, ஆலம்பால் அத்திப்பால் ஆகியவற்றால் ஆன பூச்சி, வெள்ளை மெழுகு ஆரம்ப நிலையில் பூச மறையும், முற்றிய நிலையில் பூச மேகக்கட்டிகள் உடையும். ராசப்பிளவை உடைந்த பின்பு பூச்சி மருந்தாக புங்கு தைலத்துடன் விரண சஞ்சீவி தைலத்தையோ மெழுகு தைலத்துடன் தேங்காய் எண்ணெயோ சேர்த்து பூசலாம். ஆடுதீண்டா பாலை தைலம் பயன்படும். இத்தைலம் கிருமிகளை நீக்கி சீலை வரட்டும். அடுத்ததாக யானைக்கால் நோய்க்கான மருந்துகள். முதலில் கழிச்சலுக்கான மருந்துகள்:
கழிச்சலை போக்க கலர்ச்சி எண்ணெய் 1 முதல் 2 உச்சிக்கரண்டி அளவு காலை மட்டும் 3 நாட்கள் உப்பில்லா பத்தியத்துடன் தர வேண்டும். சுரத்துடன் கூடிய மலக்கட்டிற்கு தாழம்பு மாத்திரை 1 முதல் 2 தேனில் தரவும். நன்கு மலம் கழிய அகத்தியர் குழம்பை 1/2 முதல் 1 குன்றி அளவு பனை வெள்ளத்தில் தரலாம். காலையில் மட்டும் 3 நாட்கள் தர வேண்டும். நெருக்கட்டிய சுரத்திற்கு வெண்காக்கட்டான் விதை சூரணத்துடன் சர்க்கரையை சேர்த்து வெறுக்கடி அளவு பால் நீரில் காலை அல்லது இரவு மட்டும் 3 நாட்கள் தர வேண்டும். வாந்தியுடன் பேதியாக வெண்காக்கட்டான் வேர் சூரணத்தை பழச்சாற்றில் அரைத்து கலர்ச்சி முதல் புன்னை அளவு 1 மாதத்திற்கு 3 நாள் காலை மட்டும் தர வேண்டும். வெண்காக்கட்டான் வேரை பழச்சாற்றில் தரும்போது வலியவர்களுக்கு புன்னை அளவும் மெலியவர்களுக்கு கலர்ச்சி அளவும் தரவும். பாலையும் மோரையும் கலந்த சோறு சேர்க்கவும். வெள்ளை பூவுடைய செடிகள் அனைத்தும் ரசசத்து உடையன. யானைக்கால் நோய்க்கு உள் மருந்துகள்: ரசப்பற்பம் 1/2 முதல் 1/4 குன்றி தேனில், ரசச்செந்தூரம் 1/2 முதல் 1/2 குன்றி தேனில், சண்டமாருத செந்தூரம் 1/2 முதல் 1 குன்றி தேனில், ஆறுமுகச் செந்தூரம் 1/2 முதல் 1 குன்றி தேனில். 1 நாளைக்கு 2 வேளை 3 முதல் 5 நாட்கள் கொடுத்து மறுபத்தியும் வைக்க வேண்டும். இதுபோல் 1/2 அரை 1 மண்டலம் வரை தரலாம். யானைக்கால் நோயை கிருத மன்மாவுக்கும் இந்நோய்க்கு மருந்தான ரசத்தை பீமனுக்கும் ஒப்பிடப்படுகிறது. இந்நோய்க்கு ரசப்பற்ப செந்தூரங்களை மலப்போக்கி சிறுநீர் போக்கி மருந்துகளுடன் தரவும். உப்பு புளி பெண்போகம் ஆகியவற்றை நீக்கவும். 3 முதல் 5 நாட்கள் மருந்து கொடுத்த பிறகு மறுபத்தியமான பின்பு ஓமத்தை பாலில் அரைத்து முழுக்க செய்ய வேண்டும். பின்பு நெய் முழுக்கையும் இறுதியில் முக்கூட்டு நெய் முழுக்கையும் செய்யலாம். யானைக்கால் நோயில் குருவி வாங்கலும் துணை செய்யும். யானைக்கால் நோய்க்கு வெளிமருந்தாக புற்றுமண், காவிக்கல் அல்லது செம்மண், கருப்புக்கொள், காந்தக்கல் வகைக்கு 1 பங்கு, சுக்கு 1/2 பங்கு சேர்த்து முட்டை வெண்கரு விட்டு அரைத்து பட்டிடலாம். அடுத்ததாக கண்டமாலை நோய்க்கான மருந்துகள். கழிச்சலுக்கு கலர்ச்சி எண்ணெயை 1/2 முதல் 1/2 உச்சிக்கரண்டி அளவு 3 நாட்கள் காலையில் கொடுக்க வேண்டும். மறுபத்தியும் இருக்க வேண்டும். கண்டமாலை நோய்க்கான உள் மருந்துகள்: 8 பூண்டு தைலத்தை 5 துளி அளவு சர்க்கரையில் 2 வேளை 5 நாட்கள் தர வேண்டும். இது போகர் 700 என்ற நூலில் கூறப்பட்டிருக்கிறது. நந்தி மெழுகை 1/2 சுண்டை அளவு பனை வெள்ளத்தில் 2 வேளை 7 நாட்கள் கொடுத்து மறுபத்தியும் வைக்க வேண்டும். கந்தக தைலத்தை 5 முதல் 10 துளி அளவு சர்க்கரையில் 2 வேளை 5 நாட்கள் தரலாம். பூரப்பதங்கத்தை அரிசி அளவு சிற்றாமணக்கு நெய்யில் காலை மட்டும் 3 நாட்கள் கொடுத்து உப்பில்லா பத்தியம் வைக்கலாம். பரங்கிப்பட்டை பதங்கத்தை 1/2 முதல் 1 குன்றி அளவு பனை வெள்ளத்தில் கொடுத்து உப்பில்லா பத்தியம் வைக்க வேண்டும். 2 வேளை 5 நாட்கள் தர வேண்டும். ரசப்பற்பத்தை 1/2 முதல் 1/4 அரிசி எடை பனை வெள்ளத்தில் 2 வேளை 3 நாட்கள் கொடுத்து உப்பில்லா பத்தியம் வைக்க வேண்டும். பிற மருந்துகளாக மேகநாத தைலம், ரசத்தைலம், செங்கொட்டை லேகியம், சண்டமாருத செந்தூரம், வீர மெழுகு, ரசமெழுகு, ரசகந்தி மெழுகு, கொடிவேலி எண்ணெய் ஆகியன பயன்படுகின்றன. கண்டமாலை குடிநீர் சிறப்பான மருந்தாக பயன்படுகிறது. கண்டமாலை குடிநீரில் பிறப்பங்கிழங்கு, அமுக்ரா, பரங்கிப்பட்டை, சத்திச்சாரணை ஆகியன சேருகின்றது. கண்டமாலைக்கு வெளிமருந்துகள்: 8 அமுக்ரா 2 பழச்சாறு விட்டு அரைத்து பட்டிடலாம். கருங்கல்லில் தாய்ப்பாலில் அரைத்து பட்டிடலாம். சாரப்பாம்பின் முள்ளந்தண்டை மாலையாக போடுவார்கள். பச்சை எருவை வெள்ளைப்பாடான மெழுகை பட்டிடலாம். கொடிவேலி வேர்பட்டையை நீர்விட்டு அரைத்து பட்டிடலாம். இது புண்ணை உண்டாக்கும். அகத்தியர் அல்லது கௌசிகர் குழம்பை சிற்றாமணக்கு நெய் விட்டு அரைத்து பட்டிடலாம். செங்கொட்டை புளி நல்ல வெள்ளம் ஆகியவற்றை அரைத்து பட்டிட அரையாப்பும் தீரும். ரயில் கற்றாழை சாறு, கேழ்விறகுமா, முட்டை வெண்கரு ஆகியவற்றை கருங்கல்லில் அரைத்து பட்டிடலாம். எருக்கம்பால் உப்பு தண்ணீர் சம அளவு எடுத்து கண்டமாலைக்கு எதிர்ப்பக்க காதில் 1 முதல் 2 துளி அளவு 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் விட வேண்டும் என்று கூறுகிறார்கள். கண்டமாலைக்கு பத்தியமாக உப்பில்லாத பத்தியம், பச்சை பயிறு, பச்சரிசி, பால் சேர்ந்த கஞ்சை சேர்க்கலாம்.
அடுத்ததாக விதை நோய்களுக்கான மருந்துகள். முதலில் கழிச்சலுக்கான மருந்துகள். அறுவை மருத்துவத்தில் உள்ள நோய்களுக்கான மருந்துகள். முதலில் வீக்கம் அல்லது தடிப்பு, பேதி உண்டாக்கும் மருந்துகள். வெள்ளை எண்ணெயை கால் முதல் ஒரு அவுன்ஸ் வரை தரலாம். அல்லது அகத்தியர் குழம்பு அல்லது கௌசிகர் குழம்பை கால் முதல் ஒரு குன்றியளவு துணை மருந்தாக பனைவெல்லம், சுக்கு சாந்து ஆகியவற்றுடன் சேர்த்து தரலாம். சாரும் செந்நீரை சுத்தி செய்ய கந்தக ரசாயனம், ரசகந்தி மிளகு, கந்தக சுடர்த்தைலம், அயச்செந்தூரம், அயகாந்த செந்தூரம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை தரலாம். வெளி